குருட்டாம் போக்கில் நீங்கள் எதாவது காப்பி அடிச்சிங்க, சில பேர் பண்ணுறாங்க. ரீசெண்டாக பார்த்தேனே ஒருத்தவங்க வந்து, நான் வந்து வெப்சைட் பண்ணுறேன், இப்போ நான் என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னோட என்ன பண்ணுறாங்கன்னா, தான் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு எண்டில் வந்து மேக் மோர் சேல், கெட் மோர் ரெவன்யூ, டிசைன்ஸ் டு கெட் மோர் ரெவன்யூ, டிசைன்ஸ் டு கெட் மோர் மணி அப்படின்னு போட்டு உடனே ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். பிகாஸ் நான் உங்கள்கிட்ட உட்கார வச்சு ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டேன் அப்படின்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கே அது புரியலை. ஒரு ஒரு மணி எப்படி வருது, ரெவன்யூ எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஜஸ்ட் டு கெட் மோர் ரெவன்யூ அப்படின்னு போகிறது ஒர்க் ஆகாது. அண்ட் த ப்ராப்ளம் இஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல் ஃபுல்லாத்தையும் இமிட்டேட் பண்ணுறது வந்து நடக்காது. நான் அப்படியே பண்ணாலும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் திங்ஸ் ஃபெயில் ஆகும், உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய புரிதல் இல்லை அந்த ஃபுல் இது. அப்போ இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே இன்றைக்கி நான் கஷ்டப்படலாம் பரவாயில்ல, பட் இதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தனா கண்டிப்பாக என்னுடைய புரிதல் மாறும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து மைண்ட் செட்டை மாற்றுற ஒரு விஷயம், மைண்ட் செட்டை மாற்றுறதுனால இமோஷ்னலி கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஃபீலிங்ஸ் வந்து இட் பி ஆல் ஓவர் த பிளேஸ், ஈகோ உடையும், உங்களுக்கு பயமான விஷயங்கள் செய்யக்கூடும். இதனால தான் வந்து இது கஷ்டமாக இருக்குது. இல்லாட்டி அப்படின்னா என்ன ஆயிரும்னா, இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே பண்ணிடலாம், வீடியோ கேம் விளையாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை செஞ்சிடலாம். ஓகே, அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்காங்க, அது அதை பற்றி நம்ம பேசலாம்.